வாழ்க்கையில் நாம் ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி நகர்வது என்று எடுத்துக்கொள்வதா, அல்ல நோக்கத்தை டோட்டல் கான்சியஸ்னஸாக எடுத்துக்கொண்டு இயல்பாக இருப்பதா, நோக்கம் இல்லாமல் பயணிப்பது என்பது பற்றிய விளக்கம் தரவும். இப்போ நோக்கம் இல்லைன்னே நம்ம சொல்லலை, நீங்கள் நோக்கத்தை வச்சுக்கிடுங்க, நோக்கம்தான் லட்சியம், ஒரு முடிவுகள் எல்லாமே நோக்கம்தான், அதனால் நோக்கத்தை வச்சுக்கிடுங்க, முடிவுகள் எடுத்துக்கிடுங்க, அதை நிறைவேற்ற பொறுப்பை மட்டும் உங்களுக்கு எட்டக்கூடியதை நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க, எட்டாத பகுதியும் இருக்கும். நோக்கங்கிறது எல்லாமே எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, எது இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறது வந்து அது நோக்கம்னு கூட சொல்ல முடியாது, அங்கே ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நோக்கம்னு சொன்னாலே ஒரு ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது, ஃபியூச்சர் சம்மந்தப்படும்பொழுது எட்டக்கூடிய பகுதியும் இருக்குது, எட்டாத பகுதியும் இருக்குது. எட்டக்கூடியத பகுதியும் உங்கள் கையில் எடுங்க, எட்டாத பகுதியை டோட்டல் மைண்ட் கையில் விட்டுட்டு நீங்கள் செய்கிற செயலில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நகர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எட்டுதோ அதை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருங்க, டோட்டல் மைண்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும், நீங்கள் எட்ட வேண்டிய இடத்தையும் அடைஞ்சிருவீங்க.